கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக நிர்வாகிகள் உட்கட்சி தேர்தலை முறையாக நடத்தவில்லை எனவும் திமுக தலைமை அறிவித்த மூன்று தேர்தல் நடைமுறைகளை பின்பற்றாமல் நிர்வாகிகளின் ஆதரவாளர்களுக்கு கட்சி பொறுப்புகளை வழங்குவதாக கூறி பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருபத்தி இரண்டு வட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் உட்கட்சி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க தலைமை நேர்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த சொல்லியிருக்குது எல்லா இதுலேயும் வந்து தலைமை வந்து நல்லபடியாக நடத்த சொல்லியிருக்கு உண்மை தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே நடக்கிறத பார்த்தா அதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க எங்கே பார்த்தாலும் எல்லா வார்ட்லையும் ஒருத்தரை சார்ந்து இருக்கிற ஓ யாருக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கான பதவிகளை மட்டும் போட்டுட்டு பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக பாடுபட்டுருக்குறவங்க கட்சிக்கு பாடுபடுறவங்களுக்கு யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்காமல் இங்கே நிறைய அரசியல் நடக்குதுங்க